வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வறுத்து அரைச்ச வெள்ளை பூண்டு குழம்பு. இது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குழம்பு. இது பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மிளகு சீரகத்தை வறுத்து அரைச்சு வைக்க போறோம். இது வந்து மலைப்பூண்டு நாட்டு பூண்டுன்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம், மலைப்பூண்டு நாட்டு பூண்டு வந்து 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதே அளவு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 250 கிராம்னால தக்காளி ஒன்று தான் எடுத்திருக்கேன், அதுவும் பெரிய தக்காளி. நம்ம ஒரு 300 கிராம் 400 கிராம் எடுக்கிறப்ப தக்காளி அளவு வந்து நம்ம வந்து கூட்டிக்கலாம். புளி வந்து சின்ன எலும்புச்சப்பல் அளவு எடுத்து கரைச்சி புளி தண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. வறுக்கிறதுக்கு மிளகு வந்து இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகும், அதே ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் சீரகமும் எடுத்திருக்கேன். இதை வந்து மொதல் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். ட்ரையாக நல்ல எண்ணெய் எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு குழம்புக்கு ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய். இது வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியை உடம்புக்கு கொடுக்கும் நல்லெண்ணெய். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு மிளகையும் சீரகமும் எப்படி வறுத்து நம்ம வந்து ட்ரையாக மொதல் அரைச்சி வச்சுக்குவோம். மிளகும் சீரகத்தையும் போட்டேன். அது பாருங்கள், நல்லா பொரியுது. லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப கருத்துறக்கூடாது. லைட்டாக அந்த படப்படன்னு எல்லாம் பொரியும். கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அப்படியே பொரியும். இது ஆறினோடனே இதை ட்ரையாக பொடிச்சு வச்சுக்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆற வச்சுட்டு ட்ரையாக அரைச்சி வச்சுருவோம். அடுத்து வெள்ளைப்பூடையும் நல்ல எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடையும் சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். சீரகம் மிளகாய் நல்லா அடித்து வச்சிட்டோம். வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி சட்டியை வச்சாச்சு, மண் சட்டியை. அது சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் குளிக்கரண்டியில் 1.5 கரண்டி ஊற்றினா போதும், அது சூடாகட்டும். அது சூடானோடனே தாளிதங்களை போடணும். நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துருக்கோமோ அதெல்லாம் இப்போ ஒன்றா போட்டுடலாம். அடுத்து வெள்ளைப்பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் அதுக்கு போடணும். வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் வச்சு போட போகிறோம். அரை வேக்காடு வர வரையும் நல்லா எண்ணெயில் வந்து நான் வதங்கணும். வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வரும். அப்படி வந்தோடனே அடுத்து நம்ம தக்காளியை போட்டுடணும். தக்காளியை போட்டோடனே கொஞ்சம் உப்பு போடணும், தக்காளி வந்து சட்டுன்னு வதங்குறதுக்காக. இப்போ வந்து வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. அது வதங்கட்டும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெள்ளைப்பூடும் சின்ன வெங்காயமும் கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். நல்ல பூடு அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. அதனால் நாட்டுப்பூடு மலைப்பூடுன்னு கேட்டு வாங்கி அந்த பூண்டில் நீங்கள் வந்து இதுக்கு வறுத்து மிளகு சீரகத்தை வறுத்து இது குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ தக்காளியை கொடுப்போம். கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குவோம். தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கிறதுக்கு நம்ம 15 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி வெள்ளைப்பூடு குழம்பு இந்த மாதிரி மருத்துவ குணம் உள்ள குழம்புகளை எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வாயு தொல்லை. அது வந்து இந்த வெள்ளைப்பூண்டு உடனே எடுத்துரும். அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம செய்கிறப்ப உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் இது மூணும் நல்லா
வதங்கிடுச்சு, பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் அதை போடணும். வறுத்து அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் போட்டோம். அதை போட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அப்படியே ஒரு கலர் கலர் வச்சுருக்கோம். ஏன்னா அது ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம், அதனால் இதில் ரொம்ப அதை வறுக்க வேண்டாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து ஊற்றிடணும். புளி வந்து சின்ன எலும்புச்சப்பல் அளவு நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடணும். புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம மிளகு வேறு சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய் பொடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா தேவை கிடையாது. ஏன்னா மிளகுல காரம் இருக்கும், எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் மிளகாய் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு மல்லிப்பொடி சேர்க்கணும். மிளகாய் பொடி சேர்த்துட்டோம். அடுத்து மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சப்பொடி அவசியம் கிடையாது. இதுக்கு வேணும்னா ஒரு சின்ன பிஞ்ச் நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. மல்லிப்பொடி போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டோம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். குழம்பு நல்லா கொதித்து வற்றி வரப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போயே பார்த்தீங்கனாலே குழம்பு சூப்பராக இருக்குது பார்க்கவே. இனி குழம்பு நல்லா வற்றி காஞ்ச உடனே இன்னும் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா வற்றி வரப்போ 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடணும். அவ்வளோதாங்க. வெள்ளைப்பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அரைச்சி விட்ட வெள்ளைப்பூண்டு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான், இதை ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி இவ்வளோ வச்சோம், நல்லா வத்திடுச்சு. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், சாத்தில் போட்டு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். தேங்க்யூங். உங்களை நான் அடுத்து வேற ஒரு சூப்பரான டிஷ்ஷில் சந்திக்கிறேன். நன்றிங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடணும்.